ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி வித் மூசா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பிஸ்னஸ் பார்க்க போகிறோம்னா, டீ டிப் பேக்ஸ். கொய்யா இலை பவுடரில் டீ டிப் பேக்ஸ் தயார் பண்ணி விற்பனை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வருமானம் தரக்கூடிய ஒரு தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய தொழிலுங்க, சிறிய முதலீடு, அதிகமான லாபம், ஒரு மேனுஃபேக்சரிங் டென்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. ரொம்ப அற்புதமாக யார் வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு தொழில் தான். ஸோ அது பற்றியான வீடியோ பதிவு தான் அது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களும், ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், டீ அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு உற்சாக பானம்னு சொல்லலாம். நிச்சயமாக வந்து டீ குடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சும்மா சில பேர் தான் டீ குடிக்காமல் இருப்பாங்க, மற்றவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீயை விரும்பி சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து குறைந்த அளவில் சாப்பிடுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 10-15 டீ குடிக்கிறா, பெரிய ஜாம்பாவங்களாக இருக்காங்க, அவங்களாம் டீ லவ்வர்னே சொல்லலாம். ஸோ அப்படி குடிக்கக்கூடிய இந்த டீயில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், சில பேர் வந்து நார்மலாக டீ, காஃபி, பால், ஆர்லிக்ஸு இந்த மாதிரி பூஸ்ட் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த டீ குடிக்கிறத கூட அவங்க ஆரோக்கியமாக குடிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி வகையில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீ கிடைக்குதுங்க உங்களுக்கு. இஞ்சி டீ தனியாக, பிளாக் டீ, உங்களுக்கு வந்து மூலிகை டீ, நாவல் பழ டீ, இந்த மாதிரி நிறைய வகையான டீயெல்லாம் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. பட் இன்றைக்கி பார்க்க போகிற பிஸ்னஸ் என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா, கொய்யா இலை பவுடரில் நம்ம எப்படி டீ வியாபாரம், டீ பேக், அந்த டீ டிப் பேக்ஸை தயார் பண்ணி நம்ம எப்படி நம்ம வியாபாரம் பண்ணி அதில் எப்படி நம்ம லாபம் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அற்புதமான ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? சரி, ரைட். ஸோ இந்த டீ, இந்த கொய்யா பவுடர் டீ வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொய்யா பவுடரில் வந்து நம்ம டீ டிப் பேக்ஸ் தயார் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க. இதோடைய மெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸை நம்ம வீட்டிலேருந்தே செய்யலாங்க. இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வாடகை இடம் பிடிச்சி பெரிய முதலீடு இல்லாமல் நம்ம வீட்டிலேருந்தே செய்யலாம். ஒரு போட்டி இல்லாத தொழிலே சொல்லலாங்க. இன்றைக்கி நீங்கள் டீ கடையில் நீங்கள் போனீங்கன்னா பல வகையான டீகள் இருக்கும். ஆனால் கொய்யா இலை பவுடர் டீ இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து குறைந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு போட்டி இல்லாத தொழிலே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தை விரும்புவாங்க. நம்ம வந்து இந்த டீ பவுடர் வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி அடித்த அந்த டீ கடையில் இங்கே கொய்யா பழம் டீ, கொய்யாப்பா இலை பவுடர் டீ கிடைக்கும், அது உடல் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம போட்டுக்கலாங்க. ஸோ அப்படின்னும்போது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தொழிலை வந்து பார்த்திங்கன்னா பகுதி நேரம் மற்றும் முழு நேர தொழிலாக பார்க்கலாம். பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைமாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ இவ்வளோ மருத்துவ குணம் இருந்த இந்த வந்து கொய்யா இலை பவுடர் டீயை வந்து மக்கள் நிச்சயமாக விரும்பி அதிகமாக சாப்பிடுவாங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதை நீங்கள் வந்து அந்த நம்மளுடைய ஸ்டிக்கர்ஸில் உங்களுடைய டீயை தயார் பண்ணி அவங்க டீ கடை கொடுக்கும்போது நீங்கள் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க, அதை ஒட்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து வர்றவங்க நிறையா பேர் வந்து சாப்பிடுவாங்க. மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்டது சொல்லிட்டு போகலாங்க. சுவரெல்லாம் ரொம்ப குறையுது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படி நம்ம சொல்லிட்டு போகிறோம், இது ஒரு மெடிக்கல் வீடியோவாக இருக்கிறோம், நம்ம பிஸ்னஸ்க்கே உள்ளே வர வச்சாங்க. சுலபமாக தயார் பண்ணி விற்பனை செய்யக்கூடிய ஒரு பொருள் தாங்க இந்த பொருள். குட் இன்கம் பிஸ்னஸுங்க, நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு. டிமாண்ட் இருக்குது, போட்டி இல்லாதனால டிமாண்ட் இருக்குது. மார்க்கெட் பொட்டன்ஷியல் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒரு ஏரியா எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஏரியாவிலே கிட்டத்தட்ட ஒரு 100 டீ கடை இருக்குது. அதுபோக இந்த வியாபாரத்தை நம்ம வந்து ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம். எப்படி, சில விஷயங்கள் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். சரி, இந்த கொய்யா இலை பவுடர் டீ டீ பேக் எப்படி தயார் பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்திங்கன்னா, கொய்யா இலை பவுடர் நமக்கு தேவைங்க. ஸோ இந்த கொய்யா இலை பவுடர் வந்து ரெண்டு விதமாக நம்ம வந்து இது பண்ணலாம், ப்ரொக்யூர் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராமத்து, இந்த பிஸ்னஸ் வந்து கிராமத்துலேருந்து சிட்டி வரைக்கும் எங்கே வேணாலும் பண்ணலாம். நீங்களே வந்து உங்கள் ஏரியாவில் கொய்யா இலை கிடச்சுன்னா அதை வாங்கி காய வச்சு அரைச்சி செய்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கு நீங்கள் ஈஸியாக என்ன செய்யலாம்னா, இந்தியா மார்க்கெட்டில் இந்த கொய்யா இலை பவுடர் அவைலபிலிட்டியாக இருக்குங்க. ஸோ 75 ரூபாயிலேருந்து உங்களுக்கு பக்காவாக கிடைக்குது அந்த கொய்யா இலை பவுடர் நீங்கள் வாங்கிக்கிறீங்க. இந்த கொய்யா இலை பவுடரில் நிச்சயமாக இந்த கொய்யா இலை பவுடர் மட்டுமே நீங்கள் வந்து அந்த டீ டி பேக்கில் வந்து நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதில் வேல்யூ ஆடடாக நீங்கள் வந்து இலைக்கு ஏலக்காய், செம்பருத்தி பவுடர் இந்த மாதிரி சில விஷயங்களை சும்மா சில ஆரான்ஸ் பண்ணி நீங்கள் பக்காவான ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி பக்காவாக சூப்பராக ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அது பக்காவாக போகுங்க. சரி, இந்த கொய்யா இலை பவுடர் நம்ம வாங்கிக்கிறோம். இது போக வந்து நம்ம என்ன தேவை சொன்னால், எம்டி டீ டிப் பேக் நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறீங்க, எம்டி டீ டிப் பேக் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த பவுடர் வந்து அதில் போட்டு அதில் நீங்கள் வந்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டப்பா நம்ம வந்து ஒரு கண்டெய்னர் ரெடி பண்ணிக்கணும். இந்த பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பொருட்களுமே இந்தியா மார்ட்டில் வந்து கிடைக்கிது. நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்லை. அப்படியே வாங்க போகிறீங்க, வாங்கி அப்படியே பேக் பண்ண போகிறீங்க, அப்படியே விற்க போகிறீங்க. சரி, இந்த எம்டி கண்டெய்னர் பாக்கெட் 30 பாக்கெட் வர்ற மாதிரி என்ன சைஸ் அப்படின்றத நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எம்டி கண்டெய்னர் இருக்குது, அதை வாங்கிட்டு நீங்கள் உங்கள் பிராண்ட் நேமில் இப்போ வந்து ராஜா ஒன்று இருக்கீங்கன்னு சொன்னால் ராஜா கொயாவா டீ டிப் பேக்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டு பக்காவாக நீங்கள் ஸ்டிக்கர்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பக்காவாக நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து இவ்வளோ தான் இதோடைய தயாரிப்பு முறைங்க. சரி, ரைட். இப்போ வந்து இந்த டீ டிப் பேக்கில் வந்து எவ்வளவு குவான்டிட்டி நம்ம போடலாம் பார்த்திங்கன்னா,
ஃபைவ் கிராம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க, பட் நம்ம பெஸ்ட் கேஸே நம்ம வைக்கலாங்க, ஒரு 8 கிராமுங்க, 8 கிராம் பவுடரை வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டுட்டு அதை நம்ம அப்படியே சீல் பண்ணிட்டோம் சொன்னால், அது மாதிரி ஒரு 30 பாக்கெட் எடுத்து இந்த கார்ட்டூன் பாக்ஸில் வச்சு அப்படி நம்ம வந்து சேல் பண்ணிட போகிறோம். இதுதான் வந்து கான்செப்ட். சரி, ரைட். அப்போ நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 8 கிராம் நம்ம போட்டோம் சொன்னால், 1 கிலோ பவுடருக்கு நமக்கு எத்தனை டிப் பேக்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா 125 இது வருங்க. ஸோ இது எப்படி நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னா, 3 விதமாக சேல் பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக அந்த டப்பாக்கில் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ரீட்டைல் சேல்ஸாகவே நீங்கள் வந்து டீ கடை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவங்க வாங்கிப்பாங்க, அது மாதிரி ரீட்டைல் சேல்ஸு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் சேலுங்க. இந்த கொய்யா அப்போ இந்த டீ கடையில் வந்து எல்லாம் இந்த மாதிரி பவுடர்கள் இந்த மாதிரி விற்கிற கடைகள் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் ஹோல்சேல் கடையில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து டீ கடைக்காரங்களுக்கு சப்ளை பண்ணிடுவாங்க. மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இதை வந்து நல்ல முறையில் நீங்கள் தயார் பண்ண போகிறீங்க. இதை வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்றதில் வந்து செல்லர் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் பக்காவாக நீங்கள் விற்றீங்கன்னா ஆன்லைன்லையும் சேல்ஸ் ஆகும். சரி, ரைட். இந்த டீ பேக் தயார் பண்ணி விற்கிற இது விஷயம் இருக்குது. விற்கிற விஷயம் வந்து பார்த்திங்க சொன்னால் உண்மையிலே வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இப்போ போயிட்டுருக்கு, மக்கள் வந்து அற்புதமாக விரும்பி சாப்பிட்றாங்க. சரி, ரைட். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னால் கொய்யா இலை பவுடர் எங்கே வாங்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து 75 ரூபாய்க்கே நமக்கு வந்து இந்தியா மார்ட்டில் கிடைக்கிது. அப்படில் வேறு போர்ட்டல் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வந்து அந்த டிப் பேக் அப்படின்றதும் கிடைக்குது, அதே மாதிரி அந்த கண்டெய்னரும் கிடைக்குது. நீங்கள் அப்படி கிடைக்காதவங்க நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக நம்ம எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது உண்டான லிங்க் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நான் அனுப்ப முடியும். சரி, ரைட். இப்போ நம்ம வந்து ஒரு டிப் பேக்குக்கு நமக்கு என்ன செலவாகுது அப்படின்றத நம்ம பார்ப்போங்க. ஸோ 1 கிலோ நம்ம பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 ரூபாய்க்கு வாங்கணும்னு சொல்கிறோம். அதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 125 அந்த டி டிப் பேக் கிடைக்குது. அப்படின்னு போகும்போது நம்மளுடைய கார்பரேஷன் பார்த்திங்கன்னா 60 பைசா தாங்க நமக்கு வருது. ஸோ டிஎம்டி டிப் பேக் என்ன ரேட்டுக்கு வருதுன்னு சொன்னால் 40 பைசாலதுன்னா கிடைக்குது. ஒரு 50 பைசா கூட நான் பெஸ்ட் கேஸ் வச்சுக்கிறேன், 50 பைசா வச்சுக்கலாங்க. அதுவும் அந்த கண்டெய்னருக்கு பார்த்திங்கன்னா, அந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பாக்ஸுங்க, அந்த ஒரு பாக்ஸில் வந்து நம்ம 30 இது வைக்க போகிறோம். அப்போ நீங்கள் 30 ஒரு இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 ரூபா 3 ரூபா 5 ரூபாயில் கிடைக்கிது. எது உங்களுக்கு கம்பேக்டாக இருக்கோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 40 பைசா தான். அப்போ டோட்டலாக வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு இது நம்ம தயார் பண்ணும்போது ஒரு 1 ரூபா 50 காசு. இதில் நீங்கள் அந்த வேல்யூ ஆர்டர் நீங்கள் ஒரு 5 பைசாவோ 10 பைசாவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சொன்னால ஏலக்காய் அந்த ஃப்ளேவரோ அல்லது செம்பருத்தி ஃப்ளேவரோ இந்த மாதிரி எது மக்கள் அதிக விரும்பி சாப்பிட்றாங்க, அது மருத்துவ குணங்களுக்கோ அதை நீங்கள் வேல்யூ ஆர்டர் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 1 ரூபா 50 காசு அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஒரு டிடி பேக் வருது. நம்ம இதை வந்து மார்க்கெட்டில் எவ்வளோ விற்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 3 ரூபாய்க்கு விற்கலாம். நம்மளுடைய ப்ரைஸ் வந்து 3 ரூபா அப்படின்னும் போது நம்மளுடைய தயாரிப்பு காஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபா 50 காசு வருது. இதில் ஒரு 20 காசு 10 காசு 50 காசுன்றதை வந்து உங்கள் ஏரியாவை பொறுத்து அந்த மார்க்கெட்டில் இருக்கிறத பொறுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க, கூடலாம் குறையலாம். நம்ம வந்து ஒரு பொதுப்படையாக நம்ம சொல்கிறோம். சரி, ரைட். இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்ற பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 100 கிலோ பவுடர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 4 டைமாக ஒரு வாரத்துக்கு 100 கிலோ பவுடர் மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றத நம்மளுடைய கால்குலேஷனு. அப்போ இப்போ நம்ம சொல்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து அப்படி வித்துட்டு மறுபடியும் ரொட்டேஷன் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 75 கிலோ மணிக்கு ஒரு 100 கிலோ வாங்கினீங்கன்னு சொன்னால் 7500 ரூபா வரும். நீங்கள் லைசன்ஸுங்க, SFSI லைசன்ஸ் எடுக்கணும். ஸோ நீங்கள் ரீஃபில்லிங் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் ஏற்கனவே நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்கள்ட்ட தான் நீங்கள் வாங்கி ரீஃபில்லிங் பண்ண போகிறீங்க. அதுக்கேற்ற மாதிரியான FSSI சர்டிஃபிகேட்ஸு நீங்கள் வந்து மற்ற அதை வந்து பிராண்ட் பண்ணுறது இந்த விஷயங்கள் அது ஸ்டிக்கர்ஸு லேபிளிங்கு பாக்ஸஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் மொத்த கணக்கு நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு 22500 ரூபாயில் நீங்கள் வந்து பக்காவாக பண்ணிடலாங்க. ஸோ நான் 22500 ரூபா நான் பண்ணி நான் இது பண்ணணுமா அப்படின்னா நீங்கள் இல்லை ஒரு 5000 ரூபா 10000 ரூபா பட்ஜெட் வச்சு கூட நீங்கள் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கலாம். நீங்கள் ஒரு 1 கிலோ 5 கிலோ நீங்கள் வாங்கி அதை நீங்கள் இது பண்ணி நீங்கள் மார்க்கெட்டில் சர்வே நீங்கள் பண்ணி கொடுத்து இது பக்காவாக போச்சுன்னா நீங்கள் மறுபடியும் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 22500 ரூபா தான் இந்த பிஸ்னஸ் வந்து பக்காவாக பண்ணிடலாம். சரி, ரைட். இப்போ நம்ம வந்து ஒரு என்ன பிஸ்னஸ் கிடைக்கும் அதில் என்ன லாபம் அப்படின்றது நம்ம பார்க்கலாங்க. சரி, ரைட்டு. நம்ம ஏற்கனவே சொன்னால் 1 கிலோ பவுடரில் வந்து நமக்கு 125 டிப் பேக்ஸ் கிடைக்குது. அப்போ அந்த 125 டிப் பேக்ஸ் வந்து நம்ம என்ன செய்யலாம் சொன்னால் 4 பாக்ஸ் வருங்க. 30 இதை அடைச்சோம்னா 4.1 வருது. நான் 4 பாக்ஸாகவே நான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், 4 பாக்ஸ் வரும். அப்போ ஒரு பாக்ஸோடைய ப்ராஃபிட் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் நமக்கு வந்து 187 ரூபா 50 காசு அப்படின்றது வந்து நமக்கு வருங்க. சரிங்களா, நம்ம சொன்ன அந்த 1 ரூபா 50 காசுக்கு 187 ரூபா 50 காசு வரும். அப்போ நமக்கு 100 கிலோவில் வந்து நமக்கு எத்தனை நமக்கு வந்து டிப்பேக் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12500 டிப்பேக் கிடைக்குது. அப்போ 12500 டிப்பேக் கிடைக்கும் போது நமக்கு எத்தனை பாக்ஸ் வருதுன்னா 416 பாக்ஸ் வருதுங்க. 416 பாக்ஸ் வருது. ஸோ 416 பாக்ஸில் நமக்கு வந்து லாபம் எவ்வளோ கிடைக்குன்னா 18750 ரூபா வருது. இதை நீங்கள் வந்து
ஒரு மாதத்துக்கு 4 தடவை நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய லாபம் அப்படின்றது வந்து 75,000 ரூபா. ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் இப்போ தான் பிகினராக இருப்பீங்க, ஒரு தடவை தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு 18,500 ரூபா கிடைக்கும். இல்லை நான் வந்து சிட்டி மாதிரியான இடத்துல இருக்கேன், நான் வந்து பக்காவாக நான் பண்ணுறேன், எனக்கு நல்ல விதமாக ஆர்டர் கிடைக்குது, ப்ளஸ் வந்து நான் ஆன்லைன்லேயும் நான் இதை விற்கிறேன், பாக்ஸ் பாக்ஸாக நான் விற்கிறேன் அப்படின்னும் போது 416 பாக்ஸ் மாதிரி 8x4x நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஒரு தடவை பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்து ஒரு 1.5 மாதத்தில் நீங்கள் கரெக்டாக எவ்ரி நூக் அண்ட் கார்னர் தெரிஞ்ச பிறகு நீங்கள் நல்லா பண்ணலாம். அப்போ நான் 4 விதமாக நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 75,000 ரூபா நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 75,000 ரூபா கிடைக்குது. என்ன எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் நம்ம வேலைக்கு வச்சுக்கலாங்க, பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் லேடிஸோ, நமக்கு வந்து வீட்டிலேயே இந்த தொழில் பண்ணுறதுனால நம்மளே கூட முழு நேரமாக அதை பண்ணலாம். அப்படி இல்லை பார்ட் டைமாக பண்ணுறதா இருந்தால் 2 பேரை நம்ம வேலைக்கு வச்சுக்கிட்டு வச்சோம்னு சொன்னால் ஒரு 6,000 ரூபாலேருந்து 8,000 ரூபா நீங்கள் கொடுக்கலாம். ப்ளஸ் இதை வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட் நீங்கள் இது பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே சேர்த்து நான் ஒரு பெஸ்ட் கேஸே நான் போடுறேங்க, ஒரு 25,000 ரூபா நமக்கு வந்து செலவு வச்சுக்கிட்டா கூட பேலன்ஸ் 50,000 ரூபான்றது நம்மளுடைய அற்புதமான ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு வாய்ப்புங்க. இதில் நம்ம எப்பயுமே கணக்கு உலகில் பார்த்தீங்கன்னா ஆல் கேப்பபிலிட்டி யார் செய்கிறான்றதை பொறுத்துங்க, நீங்கள் எந்த விதத்தை செய்கிறீங்கன்றதை பொறுத்து. அப்போ என்னால் 100 கிலோமீட்டர் தான் ஒரு மாதத்து பண்ணோம்னா 18,000 ரூபாலேருந்து 20,000 ரூபா நமக்கு கிடைக்கும். அதில் செலவு போக எவ்வளோ கிடைக்கும்ன்றதை பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை நான் வந்து 4x பண்ணுறேன்னா நம்ம சொல்கிறேன் 50,000 ரூபா கிடைக்கும். இல்லை இதை நான் பெரிய லெவலில் நான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இது ஒரு சிறு தொழில், ஸோ ஒரு சின்ன ஒரு இதில் வந்து நம்ம நிச்சயமாக வந்து ஒரு போட்டி இல்லாத தொழில்னும் போது இதை நம்ம பக்காவாக எடுத்து பண்ணலாம். இதை நான் வந்து எல்லாருமே பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, கண்டிப்பாக நமக்கு ஒரு தொழில் தெரியுது, அந்த தொழிலை வந்து நமக்கு வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ பதிவாக நம்ம போடுறோம். அதில் பார்க்கும்போது நிச்சயமாக வந்து ஒருத்தருக்கு பயன்பட்டால் கூட நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் அப்படின்றத நம்ம என்ன இதில் வந்து வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சா நான் சொல்லிட்டேன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து அதுக்குண்டான தீர்வு என்னவோ அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்லலாம். சரி, இது எங்கே விற்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லா டீ ஸ்டாலுமே நீங்கள் விற்கலாங்க. ஸோ டைரெக்டாக நீங்கள் டீ ஸ்டாலில் நீங்கள் விற்கும்போது நீங்கள் வந்து ரீட்டைல் பிஸ்னஸாக நீங்கள் கொடுத்துடலாம். அப்படி நம்ம அப்படியே நீங்கள் பக்காவாக பண்ணிக்கலாம். அதுவாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் ஹோல்சேலாக, அப்போ நமக்கு 1 ரூபா 50 காசு கிடைக்கிறத வந்து நீங்கள் ஹோல்சேலாக நீங்கள் 10 பாக்கெட் 20 பாக்கெட் நீங்கள் கொடுக்கும்போது 50 காசு குறைச்சிக்கோங்க, அதனால கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. மளிகை கடையில் வைக்கலாம், நம்ம ஏற்கனவே சொன்ன ஹோல்சேல் ப்ரொவிஷன் ஸ்டோர் அங்கேயே நீங்கள் வைக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் ஒரு ஹேண்ட்பில்ஸ் மாதிரி அடித்து ஸ்டோர் ஸ்டெப்பாக வீடுகளுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி குடிக்கிற பால் அப்படின்றது வந்து விஷத்தை தேங்க நம்ம குடிக்கிறோம் அப்படின்றபோது இதுன்றப்ப அவங்களுக்கு பால் செலவு கம்மி, ஜஸ்ட் சுடுதண்ணியில் அழகாக இந்த டிப் பண்ணி ஒரு நாட்டு சக்கரை போட்டு சூப்பராக சாப்பிட்டாங்கன்னா அற்புதமாக விரும்பி சாப்பிட்ருக்காங்க. அதுபோக பார்த்திங்கன்னா ஆன்லைன் சேல், ஸோ ஆன்லைனில் நீங்கள் பாக்ஸ் போட்டு நீங்கள் செல்லர் அக்கௌண்ட் போட்டு பக்காவை பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக வந்து இது ஒரு அற்புதமான ஒரு பிஸ்னஸ்ஸு. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் இறங்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நம்ம சொல்கிற விஷயங்களை கையில் எடுத்துங்க. எப்பயுமே நம்ம சொல்கிறதா ஒரு பிஸ்னஸ் சொல்லும்போது நம்ம சொல்லிட்டோம் அப்படின்றக்காக யாரும் கண்ணை முடிக்கிட்டு இறங்க போகிறதில்ல. நிச்சயமாக அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள், இது லாபகரமான தொழிலாக இருந்தால் நிச்சயமாக ஒரு மார்க்கெட் சர்வே பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் சரியான ஆளாக இருந்தால் இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள் அப்படின்றது நம்மளுடைய ஒரு இதுங்க. நிச்சயமாக அந்த பிஸ்னஸ் வந்து சூப்பரான பிஸ்னஸ்ஸு, இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை உங்கள் பிஸ்னஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நல்ல பிஸ்னஸ் வேணும்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க, அப்போ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிவி வித் முசா.